வணக்கம் மாணவர்களை, நம்ம அடுத்ததாக வெண்படங்களை டிமார்கன் விதிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த வகுப்பில். அதுக்கு முன்னாடி இந்த வெண்படம் வரைய பயன்படக்கூடிய வழிமுறைகள்லாம் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வெண்படம் வர்ற ஒரு 6 வெண்படம் இதில் நம்ம போடுற மாதிரி இருக்கும், மிகவும் ஒரு எளிமையாக நமக்கு புரியும். சரிங்களா, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஏ யூனியன் பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது எப்படி வெண்படத்தில் வரையலாம் அப்படின்றத சொல்லிடுறேன். சரிங்களா, ஏ யூனியன் பி அப்படின்னா கணம் ஏவையும் கணம் பியையும் நம்ம என்ன பண்ணணும், சேர்க்கணும். சரிங்களா, அப்போ பாருங்கள், இதில் கணம் ஏ அப்படின்றது என்னென்னு பாருங்கள், இது அந்த பச்சை கலர் ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா, இந்த பச்சை கலர் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பெயிண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ஏன்றது ஃபுல்லாகவே என்ன பண்ணுங்க அப்படின்னா பெயிண்ட் பண்ணுங்கள். இப்போ பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், இந்த ஏ ஒன்லி இந்த பச்சை கலரை மட்டும் என்ன பண்ணியிருக்கேன் நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ யூனியன் அடுத்து நான் சேர்த்தணும், எதை சேர்த்தணும் அடுத்து பாருங்கள், இந்த பி. அப்போ இந்த மஞ்சள் கலர் ஃபுல்லாகவே நான் என்ன பண்ண போகணும், பெயிண்ட் பண்ணணும். சரிங்களா, இப்போ இது தான், இப்போ ஏவும் பியும் சேர்ந்து தான் என்ன இருக்குது, ஏ யூனியன் பி இருக்குது. அதாவது இந்த பச்சை கலர் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கேன், யூனியன் அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, பி கேட்டிருக்காங்க. ஸோ பி வட்டம் ஃபுல்லாகவே பண்ணிட்டேன், இதுக்கு பேர் ஏ யூனியன் பி. அடுத்து பாருங்கள், பி யூனியன் சி. அப்போ பி யூனியன் சின்னா கணம் பியும் கணம் சியும் நாம் இப்போ வந்து பெயிண்ட் பண்ணோம். அப்போ கணம் பின்றது ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மஞ்சள் கலர் வட்டம் ஃபுல்லாக. அப்போ இந்த மஞ்சள் கலர் வட்டம்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள், அதை ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, அடுத்து என்ன பாருங்கள், யூனியன் இருக்குது, அடுத்து சி இருக்குது. அப்போ சி அப்படின்னா இது அந்த சிகப்பு. அப்போ இந்த சிகப்பு ஃபுல்லாகவே பெயிண்ட் அடிச்சிங்கன்னா அதுதான் பி யூனியன் சி. சரியா மாணவர்களே, அடுத்து பாருங்கள், ஏ யூனியன் சி. அப்போ ஏன்னா கணம் ஏன்னா என்ன, இது பச்சை கலரு. சரிங்களா, அப்போ அந்த பச்சை கலரில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், கலர் பண்ணிடலாம். அடுத்து என்ன இருக்குது, சி. சின்றது என்னது, இந்த சிகப்பு கலர். அப்போ இந்த சிகப்பு கலர் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், கலர் பண்ணிடலாம். ஆக மொத்தம் அப்போ யூனியன் அப்படின்னா என்ன, ஒன்றுத்தையும், அதாவது கணம் ஏவையும் பியையும் சேர்த்துறது தான் யூனியன். சரிங்களா, அப்போ ஏ யூனியன் பின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணிடலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது, அடுத்தது நம்ம இந்த ஏ வெட்டு பி. முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், சேர்ப்பை பற்றி பார்த்தோம், இப்போ வெட்டு பார்க்கலாம். சரிங்களா, இப்போ ஏ வெட்டு பினா ஏவுக்கும் பிக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பகுதி. சரிங்களா, அப்போ பாருங்கள், இந்த ஏ வட்டம் பாருங்கள் எது வரைக்கும் இருக்குது பாருங்கள், இது வரைக்கும் இருக்குது, எது வரைக்கும் இருக்குது பாருங்கள், இது வரைக்கும் இருக்குது. சரிங்களா, அதே போல் இந்த பக்கம் பாருங்கள், இதே இந்த பச்சை கலர் வந்து இந்த மஞ்சள் கலர் வெட்டக்கூடிய பகுதி, இந்த பச்சை கலரும் மஞ்சள் கலரும் எங்கே வெட்டுதுன்னு பாருங்கள். சரிங்களா, அப்போ இதுதான் ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பகுதி. அப்போ இதுதான் நமக்கு ரெண்டுத்துக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய பகுதி. அப்போ இதுக்கு நம்ம கலர் பண்ணலாம். சரிங்களா, அப்போ ஏ வெட்டு பின்னா என்ன, கணம் ஏவுக்கும் கணம் பிக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பகுதி. சரிங்களா, அதே மாதிரி பாருங்கள், பி வெட்டு சி. அப்போ பி வெட்டு சினா கணம் பிக்கும் கணம் சிக்கும். அப்போ பாருங்கள், இந்த மஞ்சள் கோடு எங்கே வெட்டுதுன்னு பாருங்கள், அதே போல் இந்த சிவப்பு கோடு எங்கே வெட்டுது, இந்த ரெண்டு கோடும் இருக்கக்கூடிய பகுதி தான் பி வெட்டு சி. மஞ்சள் கோடும் சிவப்பு கோடும், இது வந்து பி வெட்டு சி. அதே போல் ஏ வெட்டு சி. ஏ வெட்டு சினா சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம், எந்த கலருக்கு இது பண்ணணும், கரெக்டாக சொல்லிட்டீங்க. சேம் எதாவது இந்த பச்சை கலர்லேயும் இந்த சிவப்பு கலரும் சேரக்கூடிய பகுதி தான் வெட்டு, பொதுவான பகுதி. ஏவுக்கும் சிக்கும் இது பொதுவான பகுதி, அதே போல் பிக்கும் சிக்கும் இது வந்து பொதுவான பகுதி, அதே போல் ஏவுக்கும் பியும் பொதுவான பகுதி இது. சரிங்களா மாணவரே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெண்படத்துக்கான வழிமுறைகள் வந்து என்னென்னா ஏ டேஸ் பி, பி டேஸ் சி அண்டு ஏ டேஸ் சி. சரிங்களா, அப்போ இதை எப்படி பார்க்கலாம், இது ரொம்ப ரொம்ப எளிமையானது. சரிங்களா, இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஏ டேஸ் பி அப்படின்னிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பி என்ன பண்ணுங்கள், ஒரு கையை வச்சு ஃபுல்லாக மறைச்சிக்கோங்க. சரிங்களா, இதை ஃபுல்லாக மறைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்து ஏவில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு எல்லாத்துக்குமே கலர் அடிக்கும். சரிங்களா, அப்போ இந்த மஞ்சள் கோடை தவிர மற்ற இருக்கக்கூடிய பச்சை கோட்டுக்கு கலர் அடிக்கலாம். அப்போ இங்கே பாருங்கள், அந்த பியை ஃபுல்லாக கையை வச்சு மறைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன பகுதிகள் ஏவில் தெரியும், இந்த பகுதியும் இந்த பகுதி மட்டும்தான் நமக்கு என்ன தெரியும், ஏவில் தெரியும். சரிங்களா, இதுதான் வந்து ஏ டேஸ் பி. ஏ டேஸ் பினா ஏ மைனஸ் பி, அதாவது ஏவிலிருந்து பியில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், கழிச்சிட்டோம். சரிங்களா, மீனிங் வந்து இதுதான், ஏ மைனஸ் பி அப்படின்னு. இது வந்து ஏ டேஸ் பின்னு படிக்கலாம், இல்லை ஏ மைனஸ் பின்னு படிக்கலாம். அப்போ ஏ மைனஸ் பின்னா என்ன,
பியை மறைச்சிட்டு அதுக்கப்புறம் ஏவில் இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே அடிச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏவிலிருந்து பியில் இருக்கக்கூடிய பகுதியில் எல்லாத்தையுமே நம்ம நீக்கிட்டோம் சரிங்களா. அடுத்து பி டேசி. அப்போ பி டேசி அப்படின்னீங்கன்னா இந்த மைனஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த பகுதியை தான் நம்ம மறைக்கணும். நம்ம பியை மறைக்க தேவையில்ல. இந்த ஸ்லாஸுக்கு அடுத்து இருக்கக்கூடிய என்ன எழுத்து இருக்கோ அதை தான் நம்ம மறைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பி டேசினா இந்த சியில் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் ஒரு கையை வச்சு மறைச்சிக்கோங்க. அப்போ மறைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா பியில் என்னென்ன பகுதிகள் இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ பியில் இருக்கக்கூடிய பகுதிகள் என்னென்ன, இந்த பகுதியில் தான் பியில் இருக்கக்கூடிய பகுதிகள் சரிங்களா. அடுத்து பாருங்கள் ஏ டேசி. அப்போ ஏ டேசினா சியில் இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே நம்ம மறைச்சிக்கிட்டோங்க அப்படின்னா, அதாவது ஏவில் வந்து சியில் இருக்கக்கூடிய பகுதியில் தவிர மற்ற பகுதிகள் ஏ மைனஸ் சி. அப்போ பாருங்கள் இந்த இடமெல்லாம் இந்த சிவப்பு கோடு பாருங்கள் பச்சை கோடில் எங்கே கட் ஆகுது, இது வரைக்கும் கட் ஆயிடுச்சு. அப்போ இது நமக்கு கழிஞ்சிரும். அப்போ பாருங்கள் ஏவில் மீதி இருக்கக்கூடிய பகுதி சரிங்களா. அப்போ இந்த சிவப்பு வட்டத்தை தவிர மற்ற இருக்கக்கூடிய பகுதிகள் தான் ஏ டேசி. அதே மாதிரி பி டேசி அப்படின்னா சியோட பகுதியை கழிஞ்சிட்டு மற்ற இருக்கக்கூடிய பியோட பகுதியை. அதே மாதிரி ஏ மைனஸ் பி அப்படின்னு என்ன, பியை தவிர்த்து மற்றதெல்லாம் நம்ம கலர் அடிச்சிருக்கோம் சரிங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை பயன்படுத்தி தான் நம்ம வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு அஞ்சு மதிப்பெண் வினாக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வினாக்கள் இருக்கிறதுனால தான் இதை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன்.